ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புதுவைப்பெண் யூடியூப் சேனல். நான் உங்கள் லதா சம்பத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு விலாகோடு தான் வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் ஃப்ரெண்டும் காலையிலே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஷாப் வந்திருந்தோம். ஓவரால் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே நல்லாயிருக்கும், ஸோ அதனால தான் இங்கே வந்து கலெக்ட் பண்ணோம். மார்னிங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண உடனே சரி கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த ஃப்ரூட் செக்ஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் பார்த்தோம். என்னதுன்னா ராம் சீதா பழம் அப்படின்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு தீம், அந்த ஐ மீன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேமை. பாருங்களேன் இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னிட்டு. இந்த ஃப்ரூட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து மணக்குள விநாயகர் கோவில் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். லஞ்ச் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு கை கொடுக்குற ஒரே டிஷ் வந்து தக்காளி தொக்கா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும், ஏன்னா தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா சட்டை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணும்பொழுது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பல்காக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ இது அரைக்கும் பொழுது வந்து இது கூட வந்து ஈக்குவல் போர்ஷன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு, இது கூடவே உப்பு, கல்லுப்பு, மஞ்சத்தூள், குக்கிங் ஆயில் இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளுக்கு கெடாமல் வரும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட வந்து அரைச்ச தக்காளி பழம் ஒரு 3. எப்படி வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து தக்காளி தொக்கு சாப்பிடும்பொழுது வந்து வெங்காயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் இந்த தக்காளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனுடைய ஸ்கின் வந்தாலும் அதனுடைய பல்ப்பு வந்தாலும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. எங்கள் வீட்டு பசங்க அப்படி தான். ஸோ அதனால் வந்து நான் தக்காளி என்ன பண்ணிட்டேன், அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் 3 தக்காளி பழத்தை. கலப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா கலர் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷன் தான், குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம சாம்பாருக்கு காரக்குழம்புக்கெலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதனுடைய ராஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும். ஏன்னா இது ரைஸ் கண்டனால தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. சப்பாத்தி பூரினா கூட ஒரு தொக்கு பதத்துக்கு இருந்தால் ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போடுறதை விட இந்த ஸ்டேஜில் போட்டால் வந்து கொஞ்சம் வாசனையாகவே இருக்கும். எல்லா டிஷ்லேயுமே வந்து இது ஒரு சூப்பர் டிப், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒரு என்ன கிரேவி பண்ணாலுமே அது லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடுறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சாம்பார் ஆகட்டும், காரக்குழம்பு ஆகட்டும், எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஒரு கொதிக்கிறதுக்கு ஐ மீன் வந்து இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கும்பொழுது அதை போட்டு இறக்கிட்டால் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ்லாம் லீவ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லாம் வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா புதுசாக ஏதோ வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 வீக் பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தக்காளி தொக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கான ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எதாவது பண்ணி கொடுத்துக்கலாம், ஏதாவது சாதம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கலரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பாக்ஸில் போட வேண்டியதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, வெங்காயம்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீஷோவில் தானே இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், மற்ற வெப்சைட்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது மீஷோவில் வந்து கொஞ்சம் அஃபர்டபுளாக இருந்துச்சு. இதில் வந்து ஆனியன், இன்னொன்றில் வந்து உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ண வசதியாக இருக்குது. அப்புறம் பூண்டு, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இதில், தேங்காய் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இதில் அடங்கிடுது. ஆர்கனைஸ் பண்ணவே ரொம்ப நீட் லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சில்வர் ஃபாயில் பேப்பர், அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்க்கு என் குழந்தை சாப்பிடுவா, அதில் இருந்த சில்வர் ஃபாயில் பேப்பர்ன்றதுனால நான் அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு சாக் பேக் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கிழங்கெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஓவரால் வியூ வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு மூவபிள் ரேக்கு, கிச்சனுக்கு வந்து ஓவரால் வந்து நீட் லுக் தருது இது. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து பீல் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். வாங்கிட்டு வந்த கையோடவே அதை பீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு கெடாமல் வரும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். அப்புறம் இந்த உப்பு, புளி, ஊறுகாய் இது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி பீங்கான் ஜாடியில் வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து ஒரு ரியாக்ட் பண்ணும் இதெல்லாம் வந்து, இப்போ இட்லி மாவுலாம் ரியாக்ட் பண்ணும் இல்லையா, அதே போல் இந்த உப்பு, புளி, ஊறுகாய் இது எல்லாமே வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுற பாத்திரம் வந்து கண்டிப்பாக ஒரு கண்ணாடி ஆகட்டும், ஒரு பீங்கான் ஜாடியாக இது மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இப்போ துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வந்து பிளாஸ்டிக் ஜாரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது நோ ஒரி. ஆனால் வந்து இது மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பீங்கான்லேயோ கண்ணாடியிலேயோ வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிக்னஸ்க்கான ஒரு நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சரில் வந்து இதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் ஊற்றி வைக்கும்பொழுது கொஞ்சம் பிரித்து ஊற்றும்பொழுதுலாம் வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருக்கும், சிந்தும் கீழெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஃபன்னல் வச்சு ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தாளிச்சு கொடுத்துடலான்ட்டு பூண்டு போட்டு, எண்ணெயை ஊற்றிட்டு பூண்டு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டு, கேபேஜ் அண்டு கேப்சிகம் இது மூணுத்தையுமே கட் பண்ணி வச்சுருந்து நல்லா எல்லாத்தையும் மூணுத்தையுமே ஒன்றா கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 70% குக் ஆன போதும் தான் இது. இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காரத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன், ஸோ அதுக்காக கால் ஸ்பூன் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வடித்த சாதம் வந்து ஆற வச்சு வச்சுருந்தேன், அதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி வந்து நான் இது மாதிரி பசங்களுக்கு செய்யும்பொழுது வந்து வெஜிடபிள்ஸ் நிறையாவும் ரைஸ் கம்மியாகவும் இருக்கும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்பொழுது சாஃப்டாக இருக்கும், கை வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ வெஜிடபிள் போர்ஷன் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு மிக்ஸ்டு ஹெர்பு, பேசில், அரிகனோ ஏதாவது இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. மோஸ்ட்லி வந்து வீட்டில் ஒயிட் ரைஸ் இருந்துட்டாலே இந்த ரைஸ் மாதிரி இதை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டா ரொம்பவே வசதியாக இருக்கும், எனக்கு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக வந்து கொரியாண்டர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட லைட்டாக கெச்சப் வச்சு விட்டோ ஏதாவது வச்சு சாப்பிடலாம், பசங்களுக்கு பிடிக்கும். இதோட இந்த விலாக் முடியுது. உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வாழ்க்கையை ஆரோக்கியமாக கொண்டு போவோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.